Dr. Rajiv Gandhi, Consultant Medical Oncologist, Sri Narayani Hospital and Research Centre, Sripuram, Vellore. இன்னைக்கு மார்புக புற்றுநோய் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு செய்திகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்தியாவில் 15-20% புற்றுநோய், பெண்களுக்கு வர புற்றுநோய் மார்புக புற்றுநோயாக இருக்குது. பெண்கள் எல்லாருக்குமே மார்புக புற்றுநோய் வரலாமானா? ஆமாம், எல்லா பெண்களுமே மார்புக புற்றுநோயான ரிஸ்கில் இருக்காங்க. அதில் சில பெண்கள் மட்டும் அதிக ரிஸ்க், ஹை ரிஸ்க் குரூப்பில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க யார் யாருன்னா, ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னு சொல்கிற அம்மா, அப்பா, அக்கா, தங்கை, தம்பி, இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு மார்புக புற்றுநோயோ, இல்லை ப்ராஸ்டேட் கேன்சரோ, இல்லை பேங்க்ரியாட்டிக் கேன்சரோ, இல்லை ஓவரியன் கேன்சரோ, அந்த மாதிரி யாருக்காவது இருக்கும்போது நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு நார்மல் பாப்புலேஷனோட அதிகமாக இருக்குது. இது தவிர போஸ்ட்மெனோபாசல் வெயிட்டு, மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறமான இருக்கிற நம்மளோட வெயிட்டு, அது அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. சின்ன வயசில் ஏதாவது ரேடியேஷன், வேறு எதனா ஒரு ரீசனுக்காக, இல்லை புற்றுநோய்க்காகவோ ரேடியேஷன் எடுத்திருந்தால் அவங்களுக்கு மார்புக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு நார்மல் பாப்புலேஷனோட அதிகமாகவே இருக்குது. இது தவிர 35 வயதுக்கு அதிகமான பெண்கள், குழந்தை இல்லாத பெண்களுக்கு மார்புக புற்றுநோய்க்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மது அருந்துதல், இல்லை சின்ன வயசுலேயே மென்சஸ் வர்றது, 9 வயது கம்மியாக இருக்க பெண்களுக்கு மென்சஸ் வந்துடுது, இல்லை லேட்டான மோர் தென் 55 இயர்ஸ்க்கு அதிகமாக இருக்க பெண்களுக்கு மாதவிடாய் நிற்காமல் வந்துகிட்டு இருக்கிறது, அவங்கெல்லாம் கூட ஹைரிஸ்க் குரூப்பில் வராங்க. இப்போது ஹைரிஸ்கில் இருக்கவங்களுக்கும் நார்மல் பாப்புலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம ஹைரிஸ்க் பேஷண்ட்ஸு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்க பரிசோதனை பண்ணி மார்பக புற்றுநோய் வருவதை தவிர்த்துக்கலாம். அது என்ன மாதிரி தவிர்த்துக்கலாம்னா, இன்ன நான் முன்னாடி சொன்னேன், ஹைரிஸ்கில் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக புற்றுநோய் சிறப்பு மருத்துவர்களை ஆலோசனை பண்ணி என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நார்மல் பாப்புலேஷன், ஜென்ரல், அதிக சதவீதமான பெண்கள் ஜென்ரல் பாப்புலேஷனில் தான் இருக்கிறாங்க, எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நார்மலாக இருக்கிற லேடிஸ்க்கு. அவங்க என்ன பண்ணலான்னா, 3 பண்ணிக்கலாம். 1, செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், இல்லாத மேமோகிராம். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்னா அவங்களுக்கு அவங்களே பரிசோதனை பண்ணி கட்டி இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கிறது. கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்னா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணி மார்பகத்தில் எதனா கட்டியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. மேமோகிராம்னா நத்திங் பட் ஜஸ்ட் எக்ஸ்ரே ஆஃப் தி பிரஸ்ட், நம்ம நார்மலாக செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி மார்பகத்துக்கான எக்ஸ்ரே. அது எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கலாம்னா, செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் மாதம் 1 தடவை நீ கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஃபுல்லாக அண்ட்ரஸ் பண்ணிவிட்டு 2 மார்பகமும் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேம் லெவலில் இருக்குதா, இருக்க நிப்பிள் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குதா, இல்லை கையை தூக்கிட்டு உங்கள் ஆம்பிட்டில் எதனா வீக்கம் இருக்குதா, அதெல்லாம் பார்த்துக்கிறது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் 6 மாதத்துக்கு 1 தடவை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கிளினிக்லேயோ இல்லை லேடிஸ் டாக்டர்கிட்டயோ போய் என் மார்பகத்தில் 1 தடவை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி அவங்க எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கட்டி தட்டுப்படுதான்னு சொல்லுவாங்க. மேமோகிராம் ஜஸ்ட் லைக் எக்ஸ்ரே, நீங்கள் போயினா 10 நிமிஷத்தில் நடக்கிற வேலை. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா 2 மார்பகத்துக்குமான எக்ஸ்ரே எடுத்துருவாங்க. நம்ம கையில் தட்டுப்படாத சின்ன சிறிய அளவு கட்டிகள் கூட மேமோகிராமில் தெரிஞ்சிடும். ஏன் மேமோகிராமில் ஏன் நம்ம கட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்கிற கட்டிகளோட சிறிய கட்டி எல்லாமே மேமோகிராமில் தெரிய வர்றதுனால உள்ள ட்ரீட்மெண்ட்டோட அளவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக ஒரு கட்டி டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். ஆனால் மேமோகிராமில் கண்டுபிடிக்கிற கட்டி நார்மலாக இருக்க கட்டியோட சின்னதாகவே இருக்கிறதுனால ஜஸ்ட் ஆப்ரேஷனாலே உங்களுக்கு க்யூர் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இல்லை, எனக்கு கட்டி ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு, என்னாலே பார்க்க முடியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா கேன்சரான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. பயாப்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷன் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டியை எடுக்க முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீமோதெரப்பியோ இல்லை ரேடியேஷன் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டோ கண்டினியூ பண்ணுவோம். இல்லை கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீமோ ஆப்ரேஷன் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமா உங்களுக்கு சட்டி சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷனோ இல்லை ரேடியோ தெரப்பியோ உங்களுக்கு கொடுக்கலாம். இது மார்பக புற்றுநோய் ஆல்ரெடி எனக்கு டயக்னோஸ் ஆகிடுச்சு, வேறு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், திரும்பி வந்திருக்குன்னு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்கும் நம்மளுக்கு இங்கே நாராயணியில் நம்மளுக்கு போதுமான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. இந்த மார்பக புற்றுநோய் தவிர ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய, எஸ்பெஷலி ஸ்மோக்கர்ஸ்க்கு அதிகமாக வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோயோ இல்லை வாய் தொண்டை புற்றுநோய்க்கோ இல்லை குடல் புற்றுநோய்க்கோ அனைத்து விதமான சிகிச்சை முறைகளும் நம்ம நாராயணி ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது.